இதற்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 13 தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி: உலகளாவிய பசிக்குறியீடு 2023 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 111வது இடம். ஸோ இந்த ஆண்டுக்கான உலகளாவிய பசிக்குறியீடில் நம்ம இந்தியா வந்து 111வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியா ரேங்க்ஸ் 111 அவுட் ஆஃப் 125 கண்ட்ரீஸ் இன் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். கவனிங்க, இந்த ஆண்டுக்கான உலகளாவிய பசிக்குறியீடு இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. உலகளாவிய பசிக்குறியீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் உணவு பற்றாக்குறை, ஊட்டச்சத்து குறைபாடு இது தொடர்பாக ஆய்வு செஞ்சு தான் வெளியிடப்படுது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 125 நாடுகளை கொண்டு உலகளாவிய பசிக்குறியீடு வெளியிடப்பட்டிருக்கு. இதில் நம்ம இந்தியா வந்து 111வது இடத்தை பிடிச்சிருக்கு. எத்தனையாவது இடம்? 111வது இடம். இதுவே லாஸ்ட் இயர் 2022 இந்தியா வந்து இந்த உலக பசிக்குறியீட்டில் 107வது இடத்துல இருந்தது. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா இந்த உலகளாவிய பசிக்குறியீட்டில் இந்த ஆண்டு 28.17 புள்ளிகளோட 111வது இடத்துல இருக்குது. நம்ம இந்தியாவுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா 102வது இடத்துல இருக்குது, வங்காளதேசம் வந்து 81வது இடத்துல இருக்குது, நேபாளம் வந்து 69வது இடம், இலங்கை வந்து 60வது இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் மேலும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து குழந்தைகள்கிட்ட அவங்களுடைய உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்கா அப்படிங்கிறத கணக்கிடப்பட்டதில் இந்தியாவில் வந்து குழந்தைகள்கிட்ட ஊட்டச்சத்து பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இது தவறாக கணக்கிடப்பட்டிருக்கு, இந்த உலகளாவிய பசிக்குறியீடு தவறாக கணக்கிடப்பட்டிருக்கு அப்படின்னும் இந்த குறியீடை மறுத்திருக்கு இந்தியா. ரீசன் நியூஸ். ஸோ இப்போ உலக பொருளாதார மன்றம் வெளியிட்டுள்ள உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடில் நம்ம இந்தியா 127வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து இந்த ஆண்டுக்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா 161வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த ஆண்டுக்கான டிஜிட்டல் வாழ்க்கை குறியீட்டில் இந்தியா வந்து 52வது இடத்தை பிடிச்சிருக்கு. 2வது கேள்வி: 2022 ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிவசங்கரி. ஸோ பிரபல தமிழ் எழுத்தாளரான சிவசங்கரி என்பவங்களுக்கு தான் 2022 ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் இலக்கிய விருதானது வழங்கப்பட்டிருக்கு. சிவசங்கரி தி ரினவுண்ட் தமிழ் ரைட்டர் ஹானர்ட் வித் சரஸ்வதி சம்மான் 2022. கவனிங்க, இப்போது 2022 ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் இலக்கிய விருதானது தமிழ் எழுத்தாளரான சிவசங்கர் என்பவங்களுக்கு தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சிவசங்கரி அவர்கள் எழுதிய சூரிய வம்சம் நினைவுகள் அப்படிங்கிற நூலுக்காக தான் இந்த விருது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த சரஸ்வதி சம்மான் இலக்கிய விருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1991 ஆண்டுலேருந்து கே பிர்லா அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டு வருது. ஸோ இது விருது பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 22 இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒன்றில் சிறந்த இலக்கிய படைப்பாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருது. இந்த விருது பெறவங்களுக்கு 15 லட்சம் பரிசு தொகை, பாராட்டு பத்திரம், அறக்கட்டளையின் லட்சணை வழங்கப்படுகிறது. ரீசன் நியூஸ். ஸோ இந்த ஆண்டுக்கான ரமோன் மகசேசே விருது பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த மருத்துவர் ரவிக்கண்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது இந்த ஆண்டுக்கான கீரா விருது வி ராஜதுரை என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் இலக்கிய விருது யுவன் சந்திரசேகர் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 53வது தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து நடிகை வஹீதா ரஹ்மான் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுக்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது வந்து கா ராமசாமி என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான கேள்வி: இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. 3வது கேள்வி: நீலகிரி வரையாடு திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மு.க.ஸ்டாலின். ஸோ நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு எதுனா நீலகிரி வரையாடு. ஸோ அந்த நீலகிரி வரையாட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்போ நீலகிரி வரையாடு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. கவனிங்க, நீலகிரி வரையாடு திட்டம். ஸோ நம்ம தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்போ நீலகிரி வரையாடு திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படக்கூடிய அழிந்து வரக்கூடிய இனம் தான் நீலகிரி வரையாடு. இந்த நீலகிரி வரையாடு வந்து மவுண்டன் மோனார்க் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ சங்ககால நூல்களில் கூட இந்த நீலகிரி வரையாடு குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு தினம் வந்து அக்டோபர் 7 அனுசரிக்கப்படுகிறது. அதாவது ERC தேவிதாருடைய பிறந்த நாள் தான் அக்டோபர் 7. ஸோ இவருடைய நினைவாக அக்டோபர் 7 நீலகிரி வரையாடு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இப்போ நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளை கணக்கு எடுக்கிறது,
அவற்றில் வந்து நோயை கண்டறிதல் இது போன்ற பல்வேறு பணிகளுக்காக ரூபாய் 25 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 4வது கேள்வி, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் 141வது கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா. ஸோ இந்தியாவில் மும்பையில் தான் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட 141வது கூட்டமானது நாளைக்கு நடைபெற இருக்கு. PM2 இனாகுரேட் 141st இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி செஷன் இன் மும்பை. கவனிங்க, இப்போ மும்பையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் 141வது கூட்டமானது தொடங்கப்பட இருக்கு. ஸோ இந்த சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் 141வது கூட்டத்தை நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வைக்க இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா 2வது முறையாக நம்ம இந்தியா தலைமையில் இந்த சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி நடத்தப்படுது. ஸோ இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவரான தாமஸ் பாஷ் அவர்கள் பங்கேற்க இருக்காரு. ரீசன் நியூஸ், ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா G20 கூட்டமைப்போட 19வது மாநாடு பிரேசிலில் நடைபெற இருக்கு. ஸோ இந்த ஆண்டு G20 கூட்டமைப்போட 18வது மாநாடு வந்து நம்ம இந்தியாவில் புதுதில்லியில் நடைபெற்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு சமீபத்தில் நியூயார்க்கில் நடைபெற்றது. ஆசியான் இந்தியா இடையேயான 20வது மாநாடு வந்து ஜகார்த்தாவில் நடைபெற்றது. 5வது கேள்வி, சிபிஐயின் சிறப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி டிசி ஜெயின். ஸோ சிபிஐ அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது மத்திய புலனாய்வு அமைப்பு. இப்போ இந்த சிபிஐயோட சிறப்பு இயக்குநராக டிசி ஜெயின் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஐபிஎஸ் டிசி ஜெயின் ப்ரொமோட்டட் ஆஸ் ஸ்பெஷல் டைரக்டர் சிபிஐ. கவர்னிங், இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா டிசி ஜெயின் அவர்களை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயோட சிறப்பு இயக்குநராக தற்காலிகமாக நியமிச்சிருக்க. இந்த டிசி ஜெயின் அப்படிங்கிறவர் வந்து 1991ஆம் ஆண்டு இந்திய காவல் பணி அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். ரீசன் நியூஸ், ஸோ ரயில்வே வாரியத்தோட தலைவராக பதவியேற்ற முதல் பெண் யார்னா ஜெயா வர்மா சின்ஹா என்பவங்க. அடுத்து புகழ்பெற்ற சத்யஜித் ரே திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி கல்லூரியோட தலைவராக மலையாள நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. 6வது கேள்வி, ஆசிய விளையாட்டு போட்டிகளில் தமிழக வீரர் வீராங்கனைகள் எத்தனை பதக்கங்களை வென்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 28. ஸோ இப்போது சமீபத்தில் சீனாவில் வந்து ஹாங்சோ நகரத்தில் நடைபெற்ற 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகளில் நம்ம இந்தியா வந்து மொத்தமாக 107 பதக்கங்களை வென்றது. அதில் நம்ம தமிழக வீரர் மற்றும் வீராங்கனைகள் பார்த்திங்கன்னா 28 பதக்கங்களை வென்றிருக்காங்க. கவனிங்க, இந்த ஆண்டு வந்து 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் சீனாவில் நடைபெற்றது. ஸோ இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளில் நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா 107 பதக்கங்களை வென்றது. அதாவது 28 தங்கப்பதக்கம், 38 வெள்ளிப்பதக்கம், 41 வெண்கலப்பதக்கம் அப்படின்னு மொத்தமாக 107 பதக்கங்களை நம்ம இந்தியா வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இதில் நம்ம தமிழக வீரர் மற்றும் வீராங்கனைகள் பார்த்திங்கன்னா 28 பதக்கங்களை வென்றிருக்காங்க. 9 தங்கப்பதக்கம், 11 வெள்ளிப்பதக்கம், 8 வெண்கலப்பதக்கம் அப்படின்னு மொத்தமாக 28 பதக்கங்களை தமிழக வீரர் மற்றும் வீராங்கனைகள் வென்றிருக்காங்க. ஸோ அதன்படி ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வென்றதில் நம்ம இந்திய அளவில் தமிழ்நாடு வந்து 5வது இடத்துல இருக்கு. இப்போது இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளில் நம்ம தமிழகத்துலேருந்து யார் யார் பதக்கங்கள் வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தடகள போட்டியை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் ரமேஷ், சுபா வெங்கடேஷன், வித்யா ராம்ராஜ் ஆகியோர் பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்து மும்முறை தாண்டுதலில் பிரவீன் சித்திரவேல் பதக்கம் வென்றிருக்காரு. துப்பாக்கி சுடுதலில் பிருத்திவிராஜ் தொண்டைமான். ஸ்குவாஷில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் சௌரவ் கௌஷல், ஹரிந்தர் பால்சிங் சந்து, அபய் சிங், தீபிகா பள்ளிகள், ஜோஷ்னா சின்னப்பா ஆகியோர் பதக்கம் வென்றிருக்காங்க. டென்னிஸில் வந்து தமிழகத்தின் ராம்குமார் ராமநாதன் பதக்கம் வென்றிருக்காரு. ரோலர் ஸ்கேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வி அனந்தகுமார், ஆர்த்தி கஸ்தூரி ராஜ் மற்றும் ஜே கார்த்திகா ஆகியோர் பதக்கம் வென்றிருக்காங்க. சதுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் டி குகேஷ், பிரக்யானந்தா, ஆர் வைஷாலி, பி சவிதாஸ்ரீ ஆகியோர் பதக்கம் வென்றிருக்காங்க. கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பதக்கம் வென்ற இந்திய அணியில் தமிழகத்தை சேர்ந்த சாய் கிஷோர் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தமிழகத்துலேருந்து ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வென்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா உயரிய ஊக்கத்தொகையாக தமிழக அரசு ரூபாய் 9.40 கோடியை வழங்கியிருக்கு. அடுத்து வர அக்டோபர் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து முதன்முறையாக சைக்கிளத்தான் போட்டி நடத்தப்பட இருக்கு. அதே மாதிரி டிசம்பரில் வந்து ஃபார்முலா 4 போட்டியானது தமிழகத்தில் நடத்தப்பட இருக்கு. ஜனவரியில் வந்து கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தப்பட இருக்கு. 7வது கேள்வி, தேசிய ஓபன் தடகள சாம்பியன்ஷிப்பில் மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் எந்த மாநிலத்தின் கிரிதரணி முதலிடம் பிடித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஸோ இப்போது பெங்களூரில் நடைபெறக்கூடிய தேசிய ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பார்த்திங்கன்னா மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் நம்ம தமிழகத்தின் கிரிதரணி முதலிடம் பிடிச்சிருக்காங்க. நேஷனல் ஓபன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2023.
ஸோ இந்த ஆண்டுக்கான தேசிய ஓப்பன் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி பெங்களூரில் நடைபெறுது. இதில் மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் தமிழக வீராங்கனை கிரிதரணி ரவிக்குமார் அவர்கள் வந்து 11.36 வினாடிகளில் இலக்கை அடைந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்த ஆடவருக்கான 110 மீட்டர் தடைதாண்டும் ஓட்டத்தில் தமிழக வீரரான ஆர் மாணவ் வந்து 14.11 வினாடிகளில் இலக்கை அடைந்து 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. 8வது கேள்வி, சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அக்டோபர் 13ஆம் தேதி. ஸோ ஆண்டுதோறும் அக்டோபர் 13ஆம் தேதி சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், அதாவது சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம். ஸோ கவனிங்க, இப்போது எங்கேயாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு, நிலநடுக்கம், வெள்ளம், புயல் இந்த மாதிரி பேரிடர்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கு. ஸோ இந்த பேரிடர்களுடைய தன்மை அறிந்து அதை எப்படி குறைக்கலாம், மக்கள்கிட்ட பேரிடர் காலங்களில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தான் இந்த சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினமானது ஆண்டுதோறும் அக்டோபர் 13ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. சைனா சபை சார்பில் தான் 1989ஆம் ஆண்டு சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினமானது அக்டோபர் 13ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா, ஃபைட்டிங் இன்இக்வாலிட்டி ஃபார் அ ரிசிலியன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஃபைட்டிங் இன்இக்வாலிட்டி ஃபார் அ ரிசிலியன் ஃபியூச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ஐ நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ரிவிஷன், முதல் கேள்வி, உலகளாவிய பசிக்குறியீடு 2023 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 111ஆவது இடம். 2வது கேள்வி, 2022ஆம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிவசங்கரி. 3வது கேள்வி, நீலகிரி வரையாடு திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, MK Stalin. 4வது கேள்வி, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் 141ஆவது கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. 5வது கேள்வி, சிபிஐயின் சிறப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, DC Jain. 6வது கேள்வி, ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக வீரர் வீராங்கனைகள் எத்தனை பதக்கங்களை வென்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 28. தேசிய ஓப்பன் தடகள சாம்பியன்ஷிப்பில் மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் எந்த மாநிலத்தின் கிரிதரணி முதலிடம் பிடித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. 8வது கேள்வி, சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அக்டோபர் 13. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.